புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரிண்ட் நம்பர் 204 பக்கம் 206 தலைப்பு நமது பிள்ளைகளுக்காய் ஜபங்கள். தங்களுடைய பிள்ளைகளின் விஷயத்தில் அர்ப்பணம் பண்ணியுள்ளதான பெற்றோர்கள் 1000 வருஷ யுகத்தினுடைய விடியலின் போதாகிய இப்பொழுது ஜபங்களில் தங்களுக்கு விசேஷித்த சாக்கியங்கள் இருப்பதாக உணர்கின்றனர். ஏனெனில் அனைத்து வகுப்பார்களில் பிள்ளை வகுப்பார் மிக நிச்சயமாகவே திரும்ப கொடுத்தலின் ஆசீர்வாதங்களுக்கான சுதந்திரவாளிகளாய் இருக்கின்றனர். விசுவாசிகள் அனைவரின் பிள்ளைகளும் அவர்களது பெற்றோர்களுடைய விசுவாசத்தின் காரணமாய் பகுத்தறிவின் வயதை அடைவது வரையிலும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கின்றனர். 1 கொரிந்தியர் 7:14. ஆகையால் இவர்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், திரும்ப கொடுத்தலின் ஆசீர்வாதங்கள் முதலானவைகளில் சுதந்திரவாளிகளாய் இருக்கின்றனர். மேலும் இப்பொழுது திரும்ப கொடுத்தலின் காலங்கள் நம் மத்தியில் கடந்து வந்திருக்க இத்தகையவர்களுக்காய் ஆரோக்கியம், பலம் மற்றும் ஜீவனை கேட்டுக்கொள்வதில் நாம் மிகுந்த நம்பிக்கை உடையவர்களாய் இருக்க வேண்டும். இப்பொழுது வாழும் விசுவாசிகளின் பிள்ளைகளானவர்கள் வெளிச்சம் மற்றும் தயவிற்கு எதிரான துணிகரமான பாவத்தினால் தவிர மற்றபடி எவருக்கும் மரணம் சம்பவியாத 1000 வருஷத்திற்குரிய ஒளியின் மகிமை மற்றும் ஆசீர்வாதத்தின் கீழ் கடந்து செல்லுவார்கள் என்பதாக தெரிகின்றது. எனினும் நம்முடைய அனைத்து விண்ணப்பங்களில் நம் எஜமானர் போலவே என் சித்தம் அல்ல உம் சித்தமாக கடவது என்றே நம்மால் கேட்க முடியுமே ஒழிய மற்றபடி அல்ல. புத்தியுள்ள ஆராதனையாய் காணப்படும் முழுமையான அர்ப்பணிப்பு எனும் சரியான கட்டத்திற்கு நேராக தன்னால் இயன்ற மட்டும் தன் பிள்ளையை கொண்டு வந்திடுவதே ஒவ்வொரு பெற்றோரின் லட்சியமாகவும் பொறுமையுடன் கூடிய பிரயாசமாகவும் காணப்பட வேண்டும். ஆமென்.